ஒரே சேனலில் ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தொகுத்து வழங்கிய பெருமை பெப்சி உமாவிற்கு உண்டு. சன் டிவியில் பெப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை 18 ஆண்டுகள் வெற்றிகரமாக தொகுத்து வழங்கியவர் உமா. இவர் மாடன் உடை உடுத்தாமல் புடவை உடுத்தி வார்த்தையை உச்சரிப்பது தனித்துவம் வாய்ந்த அவரது சிரிப்பு என அன்றைய தமிழ் சினிமாவில் மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தவராக இருந்தார் பெப்சி உமா. ரஜினி, கமல், மணிரத்னம், பாரதி ராஜா என பல தமிழ் சினிமா ஜாம்பவான்கள் வாய்ப்பளித்து அழைத்த போதிலும் வாய்ப்பை நிராகரித்து விட்டார். பெப்சி உமாவின் முழு பெயர் உமா மகேஸ்வரி. சென்னையில் ஆகஸ்ட் 18 1974 பிறந்தவர். இவரின் அப்பா ஒரு வக்கீல், அம்மா நடன கலைஞர் மற்றும் ஓவியராக இருந்தவர். இவர் MBA முடித்துள்ளார். இவரின் முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான வாருங்கள் வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சிதான். பிளஸ் டூ படிக்கும் போதே தூர்தர்ஷனில் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பித்து விட்டார் பெப்சி உமா. இதுதான் அவரது விஜே வாழ்க்கையின் முதல் படி. இதில் 104 ஷோக்களை தொகுத்து வழங்கியுள்ளார். பெப்சி உமா டிவி செலிபிரிட்டியாக இருந்த சமயம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஒரு சூப்பர் ஹிட்டான படத்துல நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் அதை மறுத்து விட்டாராம். அது எந்த படம் அப்படிங்கறத இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம். அதே மாதிரி பெப்சி உமாவிற்கு ரசிகர்கள் கோவில் கட்டும் போது பாமக நிறுவனர் ராமதாசோட விமர்சனத்திற்கு அவங்க சொன்ன பதில் பெப்சி உமா மேல இருந்த மரியாதையை அதிகரிச்சது. அப்படி என்ன பதில் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம். இவர் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றிய போது இவருக்காக தமிழகத்திலேயே முதன் முதலாக கட் அவுட் வைக்கப்பட்டது. தொகுப்பாளனிக்கு முதன் முதலாக கட் அவுட் வைக்கப்பட்டது இவருக்கு தான். அந்த காலகட்டத்தில் குஷ்புவுக்கு இணையாக இவருக்கு ரசிகர்கள் இருந்தனர். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்தது. இது தவிர கங்கை அமரனுடன் இணைந்து ஸ்டார் ஷோ என்கிற நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல் தொகுத்து வழங்கியுள்ளார். அதன் பின்னர் ஜெயா டிவியில் ஒளிபரப்பான ஆல்பம் நிகழ்ச்சியும் ஹிட் தான். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தவிர பல விளம்பரங்களிலும் உமா நடித்திருந்தார். சச்சின் டெண்டுல்கர் அவரோட கேரியரில் பீக்கில் இருந்த போது அவரோடு நடிக்கும் விளம்பர வாய்ப்பு ஒன்று வந்ததாம். ஆனால் அந்த வாய்ப்பை நிராகரித்திருக்கிறார் பெப்சி உமா. அதற்கு காரணம் அந்த விளம்பரத்திற்காக அவர்கள் தேர்வு செய்திருந்த உடை தான் அதற்கு ஒரே காரணமாம். பஞ்சாபை சேர்ந்த கணவர் சுகேஷை ஒரு விளம்பர ஷூட்டிங்கில் தான் சந்தித்திருக்கிறார். மாடலான இவரது கணவருக்கும் டாப் பிலிம் மேக்கர்களிடம் இருந்து பட வாய்ப்புகள் வந்துள்ளது. ஆனால் அதையும் அவர் மறுத்துவிட்டாராம். இந்தி சினிமாவில் மிகப்பெரிய இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்த சுபாஷ் காய் இவரை ஒருமுறை AR ரகுமான் ஸ்டுடியோவில் சந்தித்திருக்கிறார். ஷாருக்கானை வைத்து அவர் எடுக்கும் படத்தில் பெப்சி உமாவை நடிக்க வைக்க ஆசைப்பட்டுள்ளாராம். ஆனால் படத்தில் நடிக்க மாட்டேன் என கூறி அவரை அனுப்பியிருக்கிறார் உமா. பெப்சி உமா பிரபலமா இருந்த நேரத்தில் ரஜினி நடித்த முத்து படத்தில் ஹீரோயினாக நடிக்க அணுகியிருக்கிறார்கள். ஆனால் சினிமாவில் நடிக்கும் எண்ணம் எனக்கு சுத்தமாக இல்லை, ஆசைப்படாத வேலையை எப்படி ரசிச்சு செய்ய முடியும் என்று கேட்டு அந்த வாய்ப்பை நிராகரித்திருக்கிறார் உமா. அதே மாதிரி இவருக்கு கோவில் கட்டுனதா செய்திகள் வெளியான போது டாக்டர் ராமதாஸ் பெப்சி உமா என்ன சாதிச்சிட்டாங்க, அவருக்கு கோயில் கட்டினா தமிழ்நாடே அழிஞ்சு போயிடும் என்று விமர்சித்திருந்தார். இது குறித்து அப்போது பெப்சி உமா கொடுத்த பதில் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தியது. அது என்னவென்றால், ராமதாஸ் அவர்கள் சொன்னது 100% சரி. இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, என்னுடைய செயலை மட்டும் பாராட்டினால் போதும், என் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லியிருந்தார். தற்பொழுது பெப்சி உமா ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கட்டிடத்துறை சார்ந்த பணியில் உமாவும் அவரது கணவர் சுகேஷும் இருக்கிறார்கள். பல்வேறு சேனல் அவரை மீண்டும் நிகழ்ச்சி நடத்த அழைத்த போதும் மறுத்துவிட்டாராம். சும்மா அரட்டை அடிக்கும் நிகழ்ச்சியில் தோன்ற விருப்பமில்லை என்று கூறிவிட்டாராம். ஆனாலும் தனக்கு புகழ் தேடி கொடுத்த சின்னத்திரையை மறந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாராம். புதிய கான்செப்டுடன் ஒரு நல்ல நிகழ்ச்சி அமைந்தால் மீண்டும் சின்னத்திரைக்கு வரும் ஐடியா இருக்கிறதாம் பெப்சி உமாவிற்கு.